ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடியது ஹோட்டல் சரவணபவன் தயார் பண்ணக்கூடிய சாம்பாருடைய செயல்முறையை பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க ஹோட்டலில் தயார் பண்ணக்கூடிய செயல்முறை. ஸோ கவனமாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான அளவு மொத்தம் நம்ம ஒரு 8 பேர் இருக்கோம். 8 பேருக்கு 150 கிராம் துவரம் பருப்பு போட்டு ஒரு 6 பல்லு பூண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள். ஸோ இதை அப்படியே குக்கரில் வச்சு மூடி ஒரு 3 விசில் வைக்க போகிறோம். இப்போ ஒரு நேரத்துக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலா எப்படி பண்ண போகிறோம், சாம்பார் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 டேபிள் ஸ்பூனு மல்லி, 3 மல்லி, அப்புறம் கருமிளகாய் ஒரு டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் கடுகு வந்த பருப்பு மிக்ஸ் பண்ணது, 7 வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வறுக்க போகிறோம். இப்போ மல்லியுடைய வாடை இப்போ வர ஆரம்பிது. ஸோ ஃப்ரெஷ்ஷு தேங்காய், திருமண தேங்காய் 30 கிராம், அதோட சேர்த்து நல்லா வறுக்கணும். சரிங்களா? ஸோ வறுக்க முடிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கடல் கட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாது. சரிங்களா? சாம்பார் மசாலா ரெடி ஆயிடும். ஸோ ஏற்கனவே வறுத்த மசாலா இருக்கு இல்லையா, இந்த மசாலாவோட 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத தேங்காயும் சேர்த்து நம்ம பறைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பறிக்க போகிறேன். சாம்பார் மசாலா அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? ஒரு 30 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருங்க. சட்டி காஞ்ச உடனே ஒரு 50 ml, ஓகேங்களா, ஒரு 50 ml ஊற்றினா போதும், ஜாஸ்தி வேண்டாம். அதே ஒரு 30 ml நெய். ஓகே. ஸோ காஞ்ச உடனே ஒரு 1 டீஸ்பூன் கடுகு ஒன்று பருப்பு மிக்ஸ் ஆனது, 4 கருவேப்பிலை, கருவேப்பிலை 4 இன்ச்சு. இப்போ தேவையான பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை 8 பீஸாக விட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஸ்லைஸாகவும் நறுநு நறுன்னு விட்டணும் அவசியம் இல்லை. ஒரு 8 பீஸாக விட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை. ஒரு 3 வெங்காயம் இருக்கேன், அதனோட ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்க்குறேன். இப்போ சிறு வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளி பல்லாரியில் இப்போ பொடி உள்ளி வரும் இல்லையா, அது எடுத்தால் போடலாம். அது இல்லாத பட்சத்தில் நாட்டு உள்ளி இல்லாத பட்சத்தில் சாதாரண பல்லாரி வெங்காயத்தை நம்ம பண்ணுங்க. 8 பீஸாக வச்சு போடுங்க. ஏன்னா பொதுவாக சாம்பாரை வந்து பருப்பு வேக வைக்கும் போதே காய்கறி கூட வேக வைப்பாங்க. இதை முழுக்க முழுக்க ஹோட்டல் ஸ்டைல், அதாவது சரவணபவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா என்ன சாம்பார் வைக்கணுமோ அதே சாம்பாருக்கு நான் செய்கிறப்போ. ஸோ முழுக்க முழுக்க ஹோட்டல் ஸ்டைலு. ஸோ தாளிப்பு முதலே வந்துடும். இதனோட நறுக்கி எடுத்துருந்த கத்திரிக்காய் போட்டு அடுத்த ஒரு 10 செகண்டில் தக்காளி ஆட் பண்ணிடுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சாம்பார் செய்யற அளவு மொத்தமாக முன்னாடியே போடணும். ஸோ கல்லுப்பு சேர்த்து அடுத்த ஒரு 30 செகண்டில் நறுக்கி வச்சுருந்த கேரட்டு, அதோட ஒரு 4 மிளகாய், பச்சை மிளகாய், 3 மிளகாய் அப்படி போட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் மசிஞ்சிருச்சு, எல்லா காய்கறியுமே நல்லா மேட்டாகி கொஞ்சம் மிக்ஸான மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி கச்சம் இல்லையா, அந்த தண்ணி போய் ஊற்ற போகிறோம். ஓகே. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லையா பிரியாணி, இது சாம்பார் மசாலா, அதை ஊற்றிடுது. சரிங்களா? சாம்பார் மசாலா போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூனு வத்தத்தூள் 1/5 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலோட வாடை வெளியே போகணும்.
ஸோ மசாலாவும் நல்லா அப்சர்வ் பண்ணணும், காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் பண்ணணும். மசாலாவை வாட போகிற வரைக்கும் அடம்பில் கொஞ்சம் குறிக்கணும். ஸோ காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பு தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பருப்பு ப்ளஸ் தேவை தண்ணி அடுப்பு நல்லா கூட்டி நல்லா குவிக்க விட்டீங்கன்னா ஒரு காம்பில் நல்லா குவிக்கட்டும். சாம்பார் ரெடி. ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நீ பார்க்கலாம் திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதனுடன் நான் மல்லிக்கீரை, தேவைக்கு மல்லிக்கீரை சேர்க்கணும். ஸோ தேவைக்கு நான் மல்லிக்கீரை மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் ஒரு 10 ml ghee மேலே ட்ராப் பண்ணிடுவோம். சாம்பார் ரெடி.